வீடுகளில் வீசிய இந்த தென்றல் உங்கள் இல்லங்களில் வீச வாலிப தென்றல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட பேசப்போகிற காரியத்தை நாம் கேட்போம். ஒரு நாட்டில் அந்த நாட்டின் தளபதி அவர் இறந்து போனாராம். அந்த நாட்டின் தளபதி இறந்து போன உடனே அந்த ராஜா அடுத்த தளபதியை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தார். அப்போது பல பேரை, பல இளைஞர்களை கூப்பிட்டு பல தேர்வுகளை வைத்தார்களாம். ஆனால் அந்த தேர்வுகளில் பல பேர், பல இளைஞர்கள் போட்டியிட்டாலும் இரண்டே இரண்டு பேர் தான் கடைசியில் அவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆனாங்களாம். அந்த ராஜா அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு அவர் சொன்னாராம், சரி நாளைய தினம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி, வால் சண்டை போட்டி வைத்திருக்கிறேன். அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் அடுத்த தளபதி என்று சொல்லி அவர் அவர்களை அனுப்பி வைத்தாராம். இவங்க ரெண்டு பேரும் அந்த அரண்மனையில் இருக்கிற கெஸ்ட் ரூமில் அன்றைக்கு இரவு தங்கினார்கள். ரெண்டு பேரும் ஒரு ஒரு கெஸ்ட் ரூமில் அவங்க தங்கியிருந்தாங்க. இந்த இரண்டு இளைஞர்களில் ஒருவர் பேர் தனயன், இன்னொருவர் பேர் அபிமன்யு. இந்த தனயன் அவருடைய அறை கதவை அன்று இரவு நேரத்தில் யாரோ தட்டுகிறதை உணர்ந்து அவர் போய் அந்த கதவை திறந்து பார்த்தாரு. அப்போது அந்த அறைக்கு வெளியே அந்த அரண்மனையோட சமையல்காரர் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், தம்பி நான் உங்ககிட்ட பேசணும், உள்ளே வந்து பேசலாமா என்று சொல்லி கேட்டார். தனயனும் அவரை உள்ளே வரும்படியாக சொன்னார். சமையல்காரர் உடனே உள்ளே வந்து இந்த தனயன் இடத்துல சொன்னார், நான் உனக்கு ரகசியமாக ஒரு காரியத்தை இப்போ சொல்கிறேன், நீ நான் சொல்கிறத கவனமாக கேளு. நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் நிச்சயமாக நீ தான் வெற்றி பெறுவாய், அதற்கு எல்லா விதத்திலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் என்று சொல்லி சொன்னார். உடனே தனியன் கேட்டார், எப்படி அதை நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் ரெண்டு பேருக்கும் இப்போ நைட்டு சாப்பாடு கொடுப்பேன், அப்போது உன்னுடைய போட்டி போடுகிறார்ல அவருடைய சாப்பாட்டில் நான் தூக்கம் மறந்த நான் கலந்து விடுகிறேன், அப்போது அவரால் காலையில் எந்திரிச்சு அவர் போட்டிக்கு வர முடியாது, நன்றாக உறங்கி கொண்டிருப்பார், நான் கொடுக்குற தூக்க மருந்தில் ஒரு நாளைக்கு மதியானம்தான் அவர் எந்திரிப்பார், அவர் காலையில் போட்டிக்கு வரலன்னா ராஜா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவார், அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய், நீ எனக்கு சன்மானமாக காசு கொடுத்து விடு, நீ காசு கொடுத்தினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த சமயக்காரர் சொன்னார். தனியன் சொன்னார், உடனே இல்லைங்கய்யா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஏனென்றால் இந்த தளபதி அந்த பொறுப்பு வந்து மிகவும் முக்கியமான பொறுப்பு, இந்த நாட்டை காத்து கொள்ளுகின்ற ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க உண்மையாக இருக்க வேண்டும், அப்பொழுது தான் அவர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும், இந்த தேசத்திற்கு எதிராக வருகிற எதிரிகளை அவர்கள் தைரியமாக நின்று அவர்கள் சமாளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மை இருந்தால்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும், அதனால் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். உடனே சமயக்காரர் சொல்கிறாரு, இல்லை இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீ பாரு நல்ல திறமை வாய்ந்தவனாக இருக்கிற அந்த பர்சனோட நீ அதிக திறமை வாய்ந்தவனாக இருக்கிற, நான் பார்த்தேன் எல்லா போட்டியிலும் பார்த்தேன், அதனால் நான் விருப்பப்படுறேன், என்னுடைய தேசத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தளபதி தான் வரணும்னு நான் விருப்பப்படுறேன், அதனால் பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே தனியன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னோடய திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், நான் பொய்யான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். இந்த சமையல்காரன் என்ன பண்ணார், அடுத்தது போய் அபிமன்யுவோட அவர் அறை கதவை தட்டினார். அபிமன்யு கதவை திறந்த உடனே அபிமன்யுக்கிட்டையும் இப்படியே வந்து இதே காரியத்தை சொன்னார். உடனே அபிமன்யு சொன்னால், ஓ ரொம்ப சந்தோஷம், நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறதோட எக்ஸ்ட்ராவாகவே காசு தருகிறேன், நீங்கள் தயவுசெய்து அவனுடைய சாப்பாட்டில் நீங்கள் இந்த தூக்க மருந்தை கலந்துருங்க என்று சொல்லி இவன் காசை எடுத்து கொடுத்தான். அந்த சமயக்காரர்கிட்ட அவர் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்தான். சமயக்காரர் அந்த காசை வாங்கி கொண்டு, சரி நீ கவலைப்படாத, நாலு தினத்தில் அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான், எந்திரிக்க மாட்டான் என்று சொல்லி அந்த சமையல்காரர் அவர் கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் அந்த இடத்துல அந்த போட்டி நடக்கிற இடத்திற்கு முதலாவதாக வந்து நின்றது தனயன் தான். அவன் அந்த இடத்துல வந்து அவன் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனோட போட்டி போட வேண்டிய அபிமன்யு, யார் சமயக்காரனுக்கு காசு கொடுத்தானோ அவன் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ராஜா வந்தார், மற்றவர்களும் வந்தார்கள். ராஜா
இப்போ தானியனை பார்த்து சொன்னாரு, நீதான் அடுத்த தளபதி என்று சொல்லி அவர் சொன்னாரு. என்ன உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? போட்டி நடக்காமலே உன்னை தளபதி ஆக்கியிருக்கிறேனே என்று ஆச்சரியமாக இருக்கிறதா? போட்டி நேற்று இரவே முடிந்து விட்டது என்று சொல்லி ராஜா சொன்னாரு. நேற்று உன் அறைக்கு வந்து அந்த சமையல்காரன் பேசினான் அல்லவா, அவன் நான் அனுப்பிதான் அந்த இடத்திற்கு வந்தான். அவன் ரெண்டு பேர் அறைக்கும் போனான், ரெண்டு பேர் அறையிலும் அவன் பேசினான், நீ உண்மையாக இருந்தாய், அவன் பொய் சொல்லி அவன் காசு கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். அதனால தான் நேற்று இரவே அவனை விரட்டி அடித்து விட்டோம். சமயக்காரன் நான் சொல்லி அங்கே வந்து உங்கள் ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். இந்த தளபதி பதவிக்கு வந்து வீரம் தேவை, திறமை தேவை, அது உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு காரியம் உண்மை தேவை. எதிரி நாட்டு ஆளுகளோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு பொய்யான காரியங்களை செய்து காசுக்காக பணத்திற்காக நாட்டை விலை கொடுக்கிறவர்கள் எனக்கு வேண்டாம். உண்மையாக இருக்கிறவர்கள் தான் எனக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டின் மனிதர்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதில் உண்மை உள்ளவர்கள் எனக்கு வேண்டும். அதனால தான் உனக்கு அந்த சிறிய காரியத்தில் டெஸ்ட்டு வைத்தோம். அந்த சிறிய காரியத்தை நீ உண்மையோடு இருந்தாய், இந்த பெரிய காரியங்களும் நீ உண்மையோடு இருப்பாய் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த ராஜா தனியனை தளபதியாக அவர் மாற்றினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கதையில் நாம் பார்த்ததே போல அந்த தனியன் சின்ன விஷயத்தில் அவன் உண்மையாக இருந்தான். ஒரு சாதாரண காரியமாக அது இருந்திருக்கலாம், யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். எளிதில் வெற்றி கிடைத்திருக்குமே, அந்த பதவி கிடைத்திருக்குமே என்று சொல்லி கூட அவன் டெம்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் கூட அவன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்ததுனால தான் அவன் அந்த பதவிக்கு வர முடிந்தது. இன்றைக்கு இந்த நாளில் கூட உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் நினைக்கிற காரியம் இதுதான். இந்த கால கட்டங்களில் பொய் பேசுவதும் உண்மைக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவதும் மிகவும் சாதாரணமாக நடைபெறுகிறது. இன்றைக்கு கார்ப்பரேட்டில், மற்ற இடங்களில் நம்ம முன்னேற வேண்டும் என்றால் சிறிய பொய்களை சொல்லுவது சகஜமாக இருக்கிறது. சாதாரணமாகவே நம் வாழ்க்கையில் பல பொய்களை நாம் இன்றைக்கு சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் வெளியில் போகும் பொழுது, கடை தெருவில் போகும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த பொய்களை சொல்வது ரொம்ப சரளமாக இன்றைக்கு எல்லோருக்கும் வர ஆரம்பித்து விட்டது. பாருங்க, கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். கர்த்தரோட பிள்ளைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்படுகிறார். அவர் பிள்ளைகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, இந்த கதையிலையும் நாம் பார்த்தோம், லூகா எழுதிய சுவிசேஷம் 16:10 என்னோடு கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதை போலதான், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். பாருங்க, நம்ம சிறு சிறு காரியங்களில் இன்றைக்கு பொய்களை பேசுகிறோம். இது சின்ன விஷயம்தானே, இதில் என்ன இருக்குது? இது ஒரு சாதாரண விஷயந்தானே, இதில் என்ன இருக்குது? இது ஒரு நல்ல விஷயந்தானே, இதில் என்ன இருக்குது என்று சொல்லி சிறிய காரியங்களில் நாம் பொய் பேசுகிறோம். சிறிய காரியங்களில் உண்மை இல்லாமல் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் நம் சிறிய காரியங்களில் நாம் அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய காரியங்களிலும் நாம் பொய் பேசுகிறவர்களாக மாறுகிறோம். சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்காத பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய விஷயங்களிலும் நமக்கு அது பழக்கமாக மாறிவிடுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, சிறிய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண விஷயமாக கூட இருக்கட்டும், விளையாட்டுக்கு கூட நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையான காரியங்களை நாம் பேசி உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நான் எப்பொழுதும் சொல்வதை போல நாம் செய்கிற ஊழியம் என்ன தெரியுமா, நாம் செய்யக்கூடிய பெரிய ஊழியம் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை தான். உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், உலகத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அதை பார்த்து தான் நாம் இயேசுவின் பிள்ளைகள், அதை பார்த்து தான் நாம் ஆராதிக்கிற தேவன் மெய்தேவன் என்று சொல்லி மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும்? உண்மையாக இருக்கும்போது தான் நாம் வாழ முடியும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே,
நாம் ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்களை ட்ரஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி நினைக்க வேண்டும். இவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கும், இவங்க சரியாக சொல்லுவாங்க, சரியான காரியங்களை செய்வாங்க, இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் நம்மக்கிட்ட வர வேண்டும். அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்போ தெரியுமா வரும், சின்ன சின்ன காரியங்களையும் நம் உண்மையாக இருக்கும் பொழுது தான் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வரும். இன்றைக்கு பாருங்களேன், வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது, தவறான காரியங்கள், பொய்யான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களில் மற்றவர்கள் நடந்து கொள்ளுகிறதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி இருந்தால் தான் இங்கே நம்ம உயர முடியும் என்று சொல்லி நினைத்து நம்ம அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிறோம், நம்ம அட்ஜஸ்ட் ஆகிறோம், அதே மாதிரி இருக்க நாம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அங்கே தான் நம் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், அப்படி இருக்கிற இடத்திலும் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி மற்றவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாமும் பொய் சொல்ல, மற்றவர்கள் பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாமும் பொய்யான வாழ்க்கையை வாழக்கூடாது, மற்றவர்கள் தவறான வாழ்க்கையை வாழ்றாங்க என்று சொல்லி நாமும் தவறான வாழ்க்கையை வாழக்கூடாது. அந்த இடத்துல நாம் வித்தியாசமாக தான் இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் செய்யும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும், நான் உண்மையாக இருக்கிறேனா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். பாருங்கள், இப்படி நம் உண்மையாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், பல போராட்டங்கள் அந்த இடத்துல இருக்கும், பல தோல்விகள் கூட நமக்கு வரும். ஆனால் அந்த சிச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் வைராக்கியமாக உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தின் மக்கள் வேண்டுமானால் உங்களை பற்றி தவறாக, இழிவாக, கேவலமாக, கிண்டலாக பேசலாம். உலகத்தின் காரியங்கள் ஒருவேளை அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை டெம்பரரியாக சில ப்ராப்ளம்ஸையும் சில டீக்ரோத்தையும் ஃபெயிலியர்ஸையும் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உண்மையான உயர்வுகளை அவர் ஒரு பொழுதும் உங்களுக்கு வராமல் அவர் தடுக்கவே மாட்டார், அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல எல்லாமே பொய்யாக, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் தப்பாக, தவறான காரியங்களாக இருக்கிறது. சிலர் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ இப்படியே இருந்தால் நீ பொழைக்க மாட்டே, நீ ஒழுங்காக எங்களை மாதிரி மாறு, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, இல்லாட்டி உனக்கு தான் ரொம்ப கஷ்டம், உன் வேலை கூட போய்டும் என்றெல்லாம் சொல்லி உங்களிடத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எப்படி ஒரு வைராக்கியத்தோடு இப்போ இருக்கிறாயோ அதே வைராக்கியத்தோட தொடர்ந்து நீ கொஞ்சம் கூட குழம்பி போகக்கூடாது. நீ மனசில் யோசித்து கொண்டிருக்க, ஒருவேளை நான் தான் இப்படி இருக்கேனா, நான் தான் தப்பு பண்ணுறேன்னா இப்படி இருந்து என்று சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிருக்க, இல்லை இல்லை, இயேசப்பா உன்னோட கூட பேசி கொண்டிருக்கிறாரு, நீ வைராக்கியமாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளு. கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அதே இடத்துல வச்சுருக்காரு. அவங்க எவ்வளோ நெருக்கத்தை கொடுத்தாலும் நீ பயப்படாத, இயேசப்பா உனக்கு துணை நிற்கிறாரு, அவர் உன்னை வெக்கப்பட்டு போக விடுவதில்லை என்று சொல்லுகிறாரு. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இதோ இயேசப்பா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்களில் நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோம், பொய் சொல்லுகிறோம், பொய்யான காரியங்களை செய்கிறோம், தவறான தப்பான காரியங்களை செய்ய நேரிடுகிறது. இயேசப்பா நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாரு. வருகிற நாட்களில் நம்ம இன்னும் அதிகமான சாட்சியாக நிற்க வேண்டிய நாட்கள் வரப்போகிறது, பல காரியங்கள் நடைபெற போகிறது. நம்ம இயேசப்பாவோட பிள்ளைகள் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போகிறது. வெறும் வாயின் வார்த்தைகளை பேசுகிற விஷயமாய் இனி ஊழியம் இருக்க போகிறது இல்லை, வாழ்ந்து காட்டுகிற சூழ்நிலைகள் வரப்போகிறது. இப்படிப்பட்ட நாட்களில், இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நாட்களில், இப்படிப்பட்ட பெர்சிக்யூஷன் டைமில் இயேசப்பா நம்மை ஒரு சாட்சியாக நிற்கும்படியாக அழைத்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசப்பாக்காக இந்த நாட்களில் நீங்கள் வைராக்கியமாக சாட்சியாக நிற்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாலிபர்களை இயேசப்பா தேடிக்கொண்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை மூலமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறாரு. ஏதோ கிறிஸ்துவர்களை பார்த்து கிண்டல் செய்கிற இந்த நாட்களில் நாம் இயேசப்பாவோட பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி, எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் முன்பதாக வாழ்ந்து காட்டுகிற நாட்கள் வருகிறது. உண்மை
உண்மையுள்ள மனிதர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு இந்த நாட்களில் தேவை. உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் கர்த்தர் இன்றைக்கு அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாலிப மகனாக வாலிப மகளாக நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொடப்போகிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் உன் வாழ்க்கையை நீ அப்படி ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, உன்னை அபிஷேகிக்க போகிறாரு, நீ இருக்கிற இடத்துல உன்னை தொட்டு எழுப்ப போகிறாரு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் எழுப்பி கொண்டிருக்கிறாரு. மகனே, ரொம்ப நாளாக நீ அழுது ஜெபித்து கொண்டிருக்க, இயேசப்பான ஊழியத்தில் பயன்படுத்துங்க இயேசப்பா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்க, இன்றைக்கு இயேசப்பாவின் சத்தத்தை கேட்கிற தினமாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், நீ பெரிய ஊழியக்காரனாய் தேசங்களுக்கு ஊழியக்காரனாய் மாறப்போகிறார். நாம் இதோ ஜெபிக்க போகிறோம், இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இயேசப்பா கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசப்பா, நான் உண்மை உள்ள ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, உண்மை உள்ள ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் ஆனாலும் ஆண்டவரே, இப்போ என் உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கிறதோ அதே வைராக்கியம் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், மனிதர்கள், தேவைகள், டெம்டேஷன்ஸ் என்ன வந்தாலும் நான் விழக்கூடாது ஆண்டவரே. இதே வைராக்கியத்தோடு இருக்கணும். ஆரம்பிக்கிற இந்த நாட்களில் எப்படிப்பட்ட வைராக்கியம் எனக்கு இருக்கிறதோ இதே வைராக்கியம் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் இயேசப்பா. அப்படிப்பட்ட ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக என்னை எழுப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தம்பி தங்கச்சி நீங்கள் கேட்பீங்கன்னா, இப்போ இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுப்பா உங்களை தொடப்போகிறாரு. இன்றைக்கு உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறாரு, அவன் வரங்களினால் நிரப்ப போகிறாரு. கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறாரு, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறாரு. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. எனக்கு பிரியமான இயேசுப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே? விசேஷமாக ஆண்டவரே பல வாலிப பிள்ளைகளை இப்பொழுது எழுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை இப்பொழுது எழுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. வெவ்வேறு தேசங்களில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை இப்பொழுது நீ எழுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, அவர்கள் செபிக்கிற இந்த நேரத்தில் கரத்தினால் அவர்களை தொட்டு நீர் அபிஷேகிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பிள்ளைகள் செபிக்கிறார்களே ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது கேட்கிறார்களே அப்பா. இயேசப்பா எங்களை பயன்படுத்துங்க, உண்மையுள்ள ஊழியத்தை கொடுங்க ஆண்டவரே, உண்மையுள்ள ஊழியத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்தேவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையே ஊழியமாக மாறட்டும் ராஜா, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஊழியமாக மாறட்டும் அப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா இப்பொழுது நீங்கள் மாணி பாய்ந்த காலத்தினால தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்காக ஊழியக்காரங்களை இப்போ எழுப்புகிறீராப்பா, நன்றி ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல உன் அபிஷேகம் அவர்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. அவர்கள் இப்பொழுது இருக்கிற இதே வைராக்கியத்தோடு ஆண்டவரே வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே, யார் வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரே இதே வைராக்கியத்தோடு நிற்க, இதே உண்மையோடு இருக்க ஆண்டவரே கர்த்தர் அவர்கள் பலத்தை தாங்க, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இயேசப்பா உண்மையுள்ள ஊழியக்காரர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவருக்காக எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து ஊழியம் செய்யுங்கள். God bless you. For your prayer request and counseling, you may write to Max Premson, God's Army Ministries, New number 63, Vadamalai Street, Pashavakkam, Chennai 60007.